வேதாந்தாச்சாரியர்க்கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகதி. இப்போ நேற்று வந்து இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே அவைகள்லாம் அணுக்கள். ஆனால் அணுன்னு இன்னொருத்தவன ஜீவனை மாதிரி அத்தியந்த அல்பஸ்வரூபம் இல்லை, அதே மாதிரி விபுத்துவம் கிடையாது. அந்தந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி அது இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு அங்கேயே ஒரு சூத்திரம் வந்தது. சிரேஷ்டம் எந்த எப்ப இந்திரியங்களுக்கு உற்பத்தி ஒண்ணுன்னு சொல்லிட்டோமோ அப்போ முக்கிய பிராணனு கூட உற்பத்தி ஒண்ணுன்னு சுதாகத்தி சொல்றதுன்றதுனால தனியா அதிகரணமா பண்ணல. அத பண்ணாம பொதுவா அந்த பிராணனுக்கு உற்பத்தி ஒண்ணுன்னு முடிச்சுட்டேன். இப்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்க, அந்த பிராணன் இருக்கே முக்கிய பிராணன், அதனுடைய சுரூபம் என்ன, அதனுடைய சுரூபம் என்ன அப்படிங்கிறத விசாரிக்கிறார் இந்த அதிகாரத்தினால. அது சுரூபம்னா எப்படி அப்படின்னா அணுவா அப்படின்றதுலாம் இல்ல, அது அப்புறம்தான் வருது. இது எப்படின்னாக்க, இது ஒரு வாயுவேவா, அதாவது பிராணன் அப்படின்னு சொல்றோம். பிராணம்னாலே நம்ம சுவாசம் தானே, பிராணவாயு சுவாசிக்கிறோம். அதுதான் இது என்ன கேட்கிறாருன்னா, இத வந்து ஒரு அந்த வாயு இருக்கு இல்லையா, மகாபூதம் ரெண்டாவது ஆகாசம் வாயுன்றும், அந்த வாயுனுடைய வாயுவேவா உணவுக்குள்ள இருக்கு அப்படின்னு அர்த்தமா, அல்லது அதனுடைய கிரியை சொல்றியா, அல்லது வாயுனுடைய ஒரு விசேஷமா எப்படின்னுட்டு விகல்பம் பண்ணிட்டார். வாயுவேவா அல்லது வாயுனுடைய வியாபார பிரவர்த்தி கிரியா அதுவா, அல்லது வாயுனுடைய ஒரு விசேஷம் விசேஷ தசை அப்படின்றோம் அப்படின்னுட்டு மூணு விதமான விகல்பங்கள் வருது. அந்த விகல்பத்துல எது சரி அப்படின்னு சொல்ல போற. அப்போ கேள்வி கேட்கிறார், நீ வந்து உற்பத்தி உண்டா இல்லையா சிரேஷ்டத்தின் உற்பத்தி சொல்லிட்ட, இப்ப அணுவா இல்லையான்னு பதில் சொல்லணும். அதையே சொல்லிடலாமே, அதை விட்டுட்டு வாயுவா வாயுனுடைய விசேஷமா அல்லது வாயுனுடைய கிரியையா அப்படின்னு ஏன் விசாரம் பண்றீங்கோ, அது பண்ண வேண்டாமே. அதனால இது எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாக்க, அப்படி இல்ல வாயுவா அல்லது கிரியையான்னு கேள்வி வரச்சே அணுத்த கோடி வராது, சந்தேகம் வராது. ஏன்னா வாயுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு, வாயுனுடைய கிரியையும் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. பாத்துக்கோங்க, வாயுன்னாக்க என்னது, இதோ காத்து அடிக்கிறதுன்றோம், ஆத்துல போனா நல்லா காத்து வருது, நம்ம மாத்திரம் சரியா காத்து வரல, இன்னொரு வீட்டுல போனா கொஞ்சம் தான் வருது, காத்தே இல்லை அப்படின்லாம் சொல்றோம். அதனால எல்லா இடத்துலயும் வியாபிச்சுதானே இருக்கு வாயு, அதனால அது அணுவா அணு இல்லையான்னு கேள்வி வராது வாயுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி கிரியான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, வாயுனுடைய கிரியை தான் இது அப்படின்னு சொன்னாலும் அந்த மாதிரி கேள்வி வராது. ஏன்னா கிரியைக்கு போய் ஒரு ரூபம் உண்டான்னா, ஒரு காரியம் பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், தூங்கின் இருக்கானது ஒரு கிரியை தான், பாடுன் இருக்கானது ஒரு கிரியை, அது நேரம் நம்ம பார்க்க முடியாது. அதனால இதுதான் கிரமம் இது. ஆகவே அந்த இடத்துல அணுன்றது கேள்வி வராது. அதனால வந்து அணுத்தத்தை நிச்சயம் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த வாயுவா வாயு விசேஷமா அல்லது கிரியையா அப்படின்னு கேள்வி வராது. அதனால வாயுனுடைய வாயுவே இது அல்லது வாயுனுடைய கிரியையே இது அப்படின்னு சொன்னாக்க, அப்போ அணுத்துவமே சந்தேகம் வராது. அணுத்துவம் நிச்சயம் பண்ணிடுவோம்னாக்க இந்த கேள்வி வராது, இந்த கேள்வி வராது. அதனால எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும், எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். அதனால இப்ப என்ன எடுத்துன்னு, இது வாயுவா அல்லது வாயு விசேஷமா அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சந்தேகத்தை வந்து வாயுனுடைய விசேஷம்தான் இது அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டோம்னாக்க, நமக்கு அதன் பிறகு அணுத்தத்தை ஸ்தாபிக்கலாம். அதனால இது மாதிரி பரையிறவ
அதனால இந்த விசாரம் இங்க சரியா இருக்காது. ஆனா முக்கிய பிராணனானது போன பின்னாடி இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு சொன்ன மொழியும் அதே ரீதியில முக்கிய பிராணனுக்கும் உற்பத்தி உண்டு. ஏன்னா அங்க சொல்றோம் ஏக விஜயான சர்வ விஜயான பிரிஜா அங்க வாக்கியம் சதேவ சுவாமி அதை பற்றி ஆசீர் இதை மாதிரிலாம் வச்சு நாங்க சொல்றோம். அதனால சிருஷ்டி திடமைப்படுத்து. ஆகவே பரமாத்மா வந்து இதை உற்பத்தி பண்றான் அப்படின்னு ஆயிடுறது அது சரியா போயிடுது. அதனால அதுக்கு உற்பத்தி உண்டா இல்லையான்னுட்டு விசாரம் பண்ண தேவையில்லை. அந்த அதனால அந்த பிராணன்றது வாயு மாத்திரமா, வாயுன்ற ஒரு மகாபூதம் இருக்கே அதுதான் பிராணன் சொல்றியா, அல்லது தேகாந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அதனுடைய கிரியையா, வாயுனுடைய கிரியையா? நம்ம சுவாசம் இதை பண்றோம் அன்னைக்கே சொன்னோம் பாருங்க, முதல்ல என்ன பண்றோம், நேற்றுக்கம் இடது வலது கா மூக்க மூடிண்டு இடது மூக்கால உள்ள இருக்கிற காத்து வெளியே தின்னோம். அதுக்கப்புறம் பூரகம் இடது மூக்க மூடிண்டு வலது மூக்கால ரெண்டா காத்து இழுக்கணும். அதன் பிறகு கும்பகம் ரெண்டு மூக்கையும் அழுத்தி பிடிச்சிடணும், வாயையும் முடிந்துடணும். எவ்வளவு நாள் நம்மளால முடியுமோ அவ்வளவு கவ்வளவு அந்த பிராண வாயுவை உள்ள இருக்க வைக்கணும். அப்படியே பிடிச்ச பிடிச்சுன்னு இருந்தோம்னாக்கா அப்ப நமக்கு என்ன ஆகும்னாக்க உடம்புல ஒரு தெம்பு வரும், ஒரு உற்சாகம் வரும். அதன் பிறகு எப்ப முடியலையோ அந்த சமயத்துல திருப்பி இடது மூக்க திறந்து அனைத்து உள்ளுக்குள்ள இருந்த வாயுவை வெளியேற்றிடணும். வெளியேற்றிட்டோம்னாக்கா ஒரு இனம் இருக்கும். இதுதான் நமக்கு முக்கியமானது. இது கிரியை, இந்த தேகாந்த கிரியையா. அது என்னது அப்படின்னாக்க உஸ்வாசம், காத்து இழுக்கிறது, அது மாதிரி மூச்சு விடுறது, மூச்சு இழுக்கிறது, மூச்சு விடுறது, இந்த மாதிரி ஒரு கிரியையா வாயு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சலனம் ஒரு கிரியா அதுவா அப்படின்னுட்டு ரெண்டு பட்சம் பூர்வபக்ஷியினுடைய இஷ்டம் வாயுவேதான் அப்படின்னு ஒரு பட்சம், அல்லது வாயுனுடைய கிரியை உடம்புக்குள்ள இருக்கிற கிரியை அதுதான் இரண்டாவது பட்சம் பூர்வபட்சம் சொல்றது. அது ரெண்டுமே வருமா வராதா அப்படின்னு கேள்வி கேட்டு அது வராதுன்னு சொல்ல போற, வராதுன்னு சொல்ல போற. அதனால வாயுவோ அல்லது வாயுனுடைய கிரியையோ இதோ ஒண்ணு பிராணனா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பிராணனா இருக்கட்டும், மற்றபடி நீ வந்து இது சொல்ல வேண்டாம். ஏதாவது வாயு விசேஷம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய ஆக்ஷேபம் வருது. ஏன் ஆக்ஷேபம் வருது அப்படின்னா, நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா, நம்ம உடம்புல அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வரதெல்லாம் அனுபவிக்கும், சுவாசம் பண்றது, மூச்சு விடுறது, மூச்சை எழுத்து பிடிக்கிறது, இதெல்லாம் நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அவைகளே அங்க இருக்கட்டும், வாயுவாகவோ அல்லது வாயுனுடைய கிரியை வியாபாரம் அதுவாகவோ இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபட்சி சொல்றான். அதுக்கு பதில் சுவாமி சாக்கிற அதுவே தவறு. நீ சொல்றது ஒரு சப்தம் சொன்னும் இதுவரையும் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிட்டுனாதான் அந்த சப்தத்துக்கு அர்த்தம். கடம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், கடம்னு நமக்கு தெரியாது, அந்த கடத்தை காமிக்கிறது அதுவும் அன்னால ஆனது தான். அது மாதிரி ஒரு மடக்கு இருக்கு, ஒரு அகல் இருக்கு, எல்லாமே மண்ணால் ஆனது தான். மண்ணால் ஆனா கூட அந்த கடன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வேற, தராவன் சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற, தீபோன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற, இப்படிதான் இருக்கு பகத்துல. அதனால நீங்க வந்து இந்த மாதிரி விரோதமே பார்க்கக்கூடாது. ஒரு சப்தத்துக்கு அர்த்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அனஞ்ச லத்திய சப்தார்த்தா, அனஞ்ச லத்திய சப்தார்த்தா, இன்னொரு பதத்தினால அர்த்தம் வரக்கூடாது. அது பரியாயமா போயிடும், பரியாய பதமா போயிடும். பரியாய பதம் என்ன அர்த்தம், பருவ பானை, குடம், கடம், கும்பம், இதெல்லாம் என்ன அர்த்தம், எல்லாமே பானையதான் அர்த்தம் சொல்றது. ஒரு பதமே போர்மை,
மீதெல்லாம் பரியாய பதங்கள், ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதங்கள். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பதம் சொன்னாக்கா அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா அது இன்னொரு பதத்தினால அர்த்தம் கிடைக்கக்கூடாது. இப்ப வாயுன்னு சொல்றோம், வாயுன்னு சொன்னாக்கா அந்த வாயு அதுக்கு அர்த்தம் வேற, பிராணன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேற. அதனால வாயுனுடைய விசேஷம்தான் இங்க பிராணன் அப்படின்னு சொல்றான். அதனால என்ன இருக்கு, வாயுவை காட்டிலும் பிராணன் வேறு விதமா ஒரு வேற ஒரு நிலையை அடைந்தது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி அர்த்தம் பண்ணிடணும்னாக்கா சரியா போயிடுவது. அதனால இதான் கிரமம். அது ஏன் அது மாதிரி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னாக்கா இந்த ஒரு வாக்கியம் சொல்லுமாறு, யதஸ்மாத் ஜாயதே பிராணஹ அனஸ்தர்வேந்திரியாணி கம் வாயுஹோ அப்படின்னு இருக்காங்க. இந்த பரமாத்மா கிட்ட இருந்துதான் பிராணனும் உற்பத்தி ஆச்சு, மனசும் உற்பத்தி ஆச்சு, இந்திரியங்கள் உற்பத்தி ஆச்சு, ஆகாசம் உற்பத்தி ஆச்சு, அதே மாதிரியாகவே வாயுவும் உற்பத்தி ஆச்சு. இப்போ வாயுதான் பிராணன், வாயுவும் பிராணனும் வேற வேற இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஏன் அப்படின்னா சுருதி வந்து இந்த பிராணனையும் வாயுவையும் தனியா உற்பத்தி ஆச்சுன்னு ஏன் சொல்றது, அது சொல்ல வேண்டாமே, அது சொல்ல வேண்டாமே, வாயுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. ஆனால் இங்கே ஏசஸ்மா ஜாயத்தே பிராணஹா மனஹா சர்வேந்திரியான கம் ஜோ வாயு ஜோதி ஆபஹா பிருத்வீக்கு தாரணி. அதாவது இங்க எல்லாமே பாருங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு, திரவியங்களுடைய சிருஷ்டி. அதுல பிராணனை பத்தி ஸ்பஷ்டமா சொல்றது, எடுத்தவன பிராணனை தான் சொல்றது. ஏன்னா பிராணாயத்தான் இவைகளுக்கு எல்லாம் பிராணன் இல்லைன்னா இந்த உடம்பை நிற்காது, இந்திரியங்கள்லாம் நிற்காது. அதனால பிராணன் தான் பிரதானம். ஏன்னா பிரதக்கு உற்பத்தி வாகம் இருக்கு, உற்பத்தி சொல்லப்பட்டு பிரதக்கு உற்பத்தி, உற்பத்தின்றது இதுக்கு உண்டு. பிராணனுக்கு தனியா பிராணி வாயுவையும் சொல்றது, மனசையும் சொல்றது, இப்படி எல்லாத்தையும் சொல்லும். அதனால அப்படியே அதே மாதிரி இந்த வாயுவோட கூட வாயுவோட கூட இந்த இதுவானது எது பிராணனுடைய உற்பத்தி சகபாடம், இந்த சகபாவம் சேர்ந்து படிக்கப்பட்டதுனாக்கா எல்லாத்துக்கும் முக்கிய அர்த்தம் தான் சொல்றோம். நீங்களும் அதுக்கு மாற்றி சொல்றீங்களோ அது கூடாது, சொல்லக்கூடாது, திருப்பி சொல்லவே கூடாது. இன்னொன்னு பாத்துக்கோ, வாயு ஆகாசம் வாயு ஜோ அக்னி அதே மாதிரி இது ஜலம் பிருத்வி இந்த அஞ்சு இந்திரியங்கள் மனசு இவைகளோட சேர்ந்து இது படிக்கப்பட்டிருக்கிறது, இவைகளோட சேர்ந்து படிக்கப்பட்டிருக்கிறது. அதனால இங்க வந்து வாயு வேற, இந்த பிராணன் முக்கிய பிராணன்றது வேற, அது வாயுனுடைய விசேஷ தசையை அடைந்தது அப்படின்னு சொல்ல. இதுதான் கிரமம். அதனால இந்த முக்கிய பிராணனுக்கு அவைகளோட சேர்ந்து படிக்கிறது ரெண்டும் ஒன்னா எடுத்துக்கோங்க. அப்போ திரு பிராணனை எதுக்கு தனியா சொல்லணும், சொல்லவே வேண்டாமே. ஆனா இங்க சொல்லிருக்கு, சொல்லிருக்கிறதுனாலயே அதை ஏற்றுக்கலாம். இன்னொன்னு சரி, கிரியையா இருக்கட்டமே அதையே நீ ஒத்துக்க மாட்டேன்ற, நம்ம சுவாசம் பண்றோம் நிஸ்வாசம் பண்றோம், சுவாசம்ன்றது காத்து இழுக்கிறது உள்ளக்குள்ள, வெளியேற்றுறதுன்றது நிஸ்வாசம், இதெல்லாம் இருக்கே. அதனால அந்த கிரியையே சொல்லிட்டு போனாமே, முக்கிய பிராணன் அப்படிங்கிறது கிரியைனா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு அதுவும் வராது. காரணம் என்னன்னா இது வந்து திரவியங்கள் படிக்கப்பட்டிருக்கு. ஏதோமாஜா இதே பிராணகான்ற வாக்கியத்துல திரவியங்களுடைய சிருஷ்டி தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிருஷ்டி சொல்லப்படும் பொழுது அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன அழகானிச்சு பார்த்துக்கோங்க, திரவியங்கள் தான் இங்க படிக்கப்பட்டிருக்கு, குணங்களோ கிரியையோ சொல்லப்படல. திரவியம்னா என்ன அர்த்தம்,
குணத்துக்கும் கிரியைக்கும் ஆசிரியமா இருக்கும். இப்ப கடம் இருக்கு, கடம்ன்றது ஒரு திரவியம், அதுல அதுல என்ன இருக்கு, கருப்பா கடம் இருக்கு, சோப்பா கடம் இருக்குன்றோம், அந்த குணம் ஆசிரியமா இருக்கு, குணத்துக்கு ஆசிரியமா திரவியம் இருக்கு. அதே மாதிரியாக அந்த கடத்துல என்ன காரியம் பண்ற ஜலயசன்றவை, அது கிரியா, கடத்தினுடைய கிரியா, அந்த கிரியை வேற குணம் வேற, இது ரெண்டுத்துக்கும் ஆசிரியமா இருக்கக்கூடிய திரவியம் வேற, அதனால வேற இருக்கு. ஆகவே திரவியம் தான் சொல்லப்பட்டது, திரவியங்களுடைய உற்பத்தி சொல்லப்பட்ட இடத்துல உச்சப்பிராணனுக்கும் உற்பத்தின்னு சொல்லப்பட்டது. அதனால திரவிய வர்க்கத்துல இது படிக்கப்பட்டதுனால திரவியத்துவம் சித்திச்சுடுது. திரவியத்துவம் சித்திச்சுடுத்துனாக்கா கிரியைன்றது வரவே வராது, கிரியைன்றது வராது, அதனால கிரியாத்துவம் வராது. வாயுவோட கூட பிராணனும் சிருஷ்டிக்கப்படுதுன்னு சொன்னதுனால வாயுவாகவும் இருக்க முடியாது இந்த முக்கிய பிராணம், கிரியையும் வர முடியாது. சரி, அப்போ ஒரு வேற ஒரு திரவியம் சொல்லிட்டு போலாமே, வேற ஒரு திரவியம் சொல்லிட்டு போலாமேன்னு அதுவும் வராது. ஏன்னா திரவியம் தான் எப்படி சொல்லணும் தெரியுமோ, இவர நம்ம என்ன சொல்றோம், பிரதிபிங்கிறாணியே. அதாவது ஒரு தனித்துவம், வாயு வாயுல இருந்து ஒரு தனி தத்துவம் உண்டாச்சு பிராணம் சொல்லலாம். அப்படி படிக்கப்படலையே, இங்க தனி தத்துவமாவே படிக்கப்படல, அதனால இந்த வாயு வந்து எப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அது சொல்லவே முடியாது. அந்த முக்கிய பிராண தனி திரவியமா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த திரவியங்கள் நடுவுல இது படிக்கப்படல, திரவியங்கள் நடவடிக்கைகள் படைக்கப்படாததுனால இது திரவியமா தனி திரவியமா இருக்கலாம், திரவியாந்திரமா இருக்காது, அதனால ஒரு திரவியத்தினுடைய விசேஷமா தான் இருக்கும். அதுவும் சொல்றேன் எதுவுமே, ஏன்னா ஒரு அவஸ்தையை விட்டுட்டு திருப்பி பிராணத்துவ அவஸ்தைய அடையணும். மீன் எல்லாம் சொன்ன முடியோ ஆகாச அவஸ்தையிலிருந்து இந்த அவஸ்தை, ஆகாச அவஸ்தையிலிருந்து இந்த அவஸ்தைக்கு வருது, வாயு அவஸ்தை, வாயு அவஸ்தையிலிருந்து தேஜாவஸ்தா, தேஜாவஸ்தையிலிருந்து ஜலாவஸ்தா, ஜலாவஸ்தையிலிருந்து பிருதி அவஸ்தா அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரி இங்க இல்லையே, இங்க அந்த மாதிரி சொல்லவே இல்லை. பிராணாவஸ்தைன்னு ஒண்ணு இருந்தா அப்படி சொல்லலையே. ஒரு உற்பத்தின்னு நம்ம என்ன சொல்றோம், நம்ம உடம்பு இருக்கு, குழந்தையா இருந்தோம், குழந்தையா இருந்தது குமாரனா மாறணும், அப்புறம் இளைஞனா மாறணும், இப்போ வயசானவனாக மாறணும், அவஸ்தைகள் மாறிண்டே இருக்கு. ஒரு அவஸ்தை போச்சுன்னா இன்னொரு அவஸ்தை வரும், இப்போ நிலை அந்த மாதிரி இங்க இல்லையே. அந்த மாதிரி இல்லாததுனால இதை எப்படி நம்ம சொல்ல முடியும், அது வரவே வராது. அதனால நீங்க வந்து தேஜஸ்தத்துவம்னா எப்படி இருக்கும், வாயு அவஸ்தையை விட்டுட்டு தேஜஸ்தத்துவ அவஸ்தையை அடையிறது, அந்த மாதிரி இங்க சொல்லல. அதனால இங்க வந்து வாயுத்துவாவஸ்தை ராகித்யமே இல்லை, வாயுதான் பிராணன், அது ஒரு விசேஷமான தசை எடுத்துக்கிறது. நம்ம சொல்றது பாருங்க, ஞானத்தை பத்தி சொல்றோம், ஞானம்தான் சுகம், ஞானமே துக்கம், ஞானமே கோபம், ஞானமே ஆனந்தம், ஞானமே இச்சை, ஞானமே பக்தி. இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொரு நிலையை அடைகிறது, ஒவ்வொரு நிலைய. ஒரு குழந்தைகிட்ட ஆசை வைக்கிறான், அதுக்கு பேர் வாத்சல்யம். ஒரு கிரகிணி கிட்ட ஆசை வைக்கிறான், அதுக்கு பேர் பாசம், பந்தம். ஒரு அப்பா அம்மா கிட்ட ஆசை வைக்கிறான், அதுக்கு பிரீதி, பக்தி, மரியாதை. ஒரு குரு கிட்ட ஆசை வைக்கிறான், அந்த ஞானத்துக்கு எப்பேற்பட்ட பேரு பயபக்தி. பெருமாள்கிட்ட வைக்கிறான் பக்தி. இப்படி ஒவ்வொரு நிலைகள் அதுக்கு இருக்கு ஞானத்துக்கு. அந்த மாதிரி இந்த வாயுவுக்கே ஒரு விசேஷமான அவஸ்தை முக்கிய பிராணனா இருக்கிறது, அதுதான் இங்க சொல்ற. அதனால நீ வந்து
தனியா ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா, சரி இப்ப இந்த உடம்புல தான் இருக்குது, இந்த முக்கிய வாயுனுடைய ஒரு நிலை நீங்க சொல்றீங்க, அதையும் ஒத்துக்கணும். ஆனால் இந்த வாயுவாவே இருந்துட்டு போட்டுமே, எதுக்கு தனியா சொல்றீங்க முக்கிய பிராணன் அப்படின்னு கேட்டாக்கா, அது காரணமும் சொல்றாரு. ஏ கண்ணு இந்திரியம் இருக்கும் இல்லையோ, உடம்புல ஒரு அவயவம் தான் கண்ணு. ஆனால் அந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்றது, நமக்கு உபகரணமா இருக்கு. அந்த மாதிரி முக்கிய பிராணனும் நமக்கு உபகரணமா இருக்கு. அது சொல்றதுக்கு தான் தர்த்தது, சகாயம் பண்றது, சகாயம் பண்றது. அதனால இந்திரியம் இல்லாது, இந்திரியமா இல்லாட்டா கூட அது நமக்கு சகாயமா இருக்கும் கொஞ்சம். அந்த சகாயம் பண்றதுனாலதான் உடம்பும் ஒரு சகாயம் பண்றது, உடம்புல இருக்கிற இந்திரியங்களும் சகாயம் பண்றது. உடம்பு இந்திரியங்களுக்கெல்லாம் அதே இதுவா இருக்கு பாருங்க, சிரேஷ்டமா வாய் முக்கிய பிராணன், அதுவும் நமக்கு உபகாரம் பண்றது. ஆதரனாலதான் இங்க ஸ்ருதியானது தனியா சொல்றது. இந்த மாதிரி கிரமம், அதனாலதான் பஞ்சவர்த்தி பிராணம்னு சொல்றோம். பிராண வானு வியான உதான சமானம்னு அஞ்சு விதமா சொல்றோம். அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாயுனுடைய அவஸ்தைகள் எப்படி இருக்கு, அதுவே அஞ்சு விதமா பண்றது. அதனால என்ன சொன்னீங்க அப்படின்னாக்கா, இந்த வாயுன்றது ஒரு விசேஷத்தை அடையிறது, அதுக்கு பேர் தான் முக்கிய பிராணன் பேர். முக்கிய பிராணன் இது வந்து நீ சொல்ற மாதிரி சாதாரண வாயு இல்லை, வாயு சாமானியம் சொல்றாரு. இதே என்ன வெளியில எவ்வளவு இருக்கு, காத்து எவ்வளவு அடிக்கிறது, அவைகளெல்லாம் முக்கிய பிராணம் ஆயிடுமாண்ணா, அது ஆகாது. நம்ம வந்து சுவாசம் விடுறோம் இல்லையா, அதுதான் பிராணன் பேர், அது பிரதானமானது. அதே மாதிரி வாயுவினுடைய கிரியைன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த திரவியங்கள் எங்க படிக்கப்பட்டிருக்கோ அங்கே இவைகள் படிக்கப்பட்டிருக்கு, அங்க படிக்கப்பட்டிருக்கு. திரவியங்கள் எங்க, அந்த ஏதோஸ்மா ஜாயினேஸ்மான் ஆகமன சர்வேந்திரியான அப்படின்னு அங்க படிக்கப்பட்டிருக்கு. அது சரி, வேற திரவியமா சொல்லாமேனாக்கா அதுவும் முடியாது. ஏன்னாக்கா திரவியங்கள் நம்ம சொல்றதெல்லாம் 25 தத்துவம் 26 தத்துவம் சொல்றோம், அதுலதான் இவைகள்லாம் அடங்கியிருக்கு, அதுலதான் அடங்கியிருக்கு. அதுல இந்த முக்கிய பிராணனை தனியா சொல்லவே சரி, இப்ப தனியா சொல்லல அது சரி, ஆனா தனியா செட்டு சொல்றதே அதுக்குடி என்ன சொல்லுவேன், அதுக்கு சமாதானம் வாசனம்தான். தனியா இங்க வந்து எதுவும் பண்ணப்படல, அது சொல்லப்பட்டிருக்கு. அது காரணம் என்னன்னாக்கா, இந்திரியங்கள்லாம் எப்படி நமக்கு உபகரணமா இருக்குமோ அந்த மாதிரி இந்த பிராணனும் முக்கிய பிராணனும் உபகரணமா இருக்கு. அது இந்திரியம் இல்லதான், இந்திரியம் இல்ல, அது முக்கிய பிராணன்றது இந்திரியம் கிடையாது. ஆனாலும் கூட அது நமக்கு உபகரணம் பண்றதுன்றது ஒத்துக்கிறோம். பிராணன் உடம்பு இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம், அதனால அது முக்கியம். அது அதனால இது வந்து இந்த தத்துவாந்தரமும் கிடையாது. அதனால வாயு விசேஷம் தான் இந்த முக்கிய பிராணன் அப்படின்றது. அத இந்த அதிகரணத்துல இந்த ஸ்லோகத்தினாலும் சரிக்கிற சுவாமி தேசிங்க, பிராண பிராகுப்த நித்யா பரஜனிதி ஸ்தாபிதே வாயு மாத்திரம் தேகாந்த சத்கிரியாவா கைதின பிரதகுத்திவாதாஸ்திய திரவியத்வம் திரவிய வர்க்கே படனத உச்சிதம் நைஷ தத்வாந்தரம் சியாத் ஏதஸ்வே வாயுவஸ்தா தியஜனவதிக தியாகானே கதாபி. பிராணா இந்த முக்கிய பிராணனானது சிரேஷ்ட பிராணன், பிராகுப்த நீத்தியா இந்திரிய விஷயத்துல சொன்ன மொழியோ, இந்திரியமானது 31 இந்திரியத்துக்கு பரமாத்மா கிட்ட 41 சமமே. அதே மாதிரியாக பரஜனித இது ஸ்தாபித்தே, பரமாத்மா கிட்டேருந்துதான் இது உற்பத்தி பண்ணப்பட்டது என்பதானது போன அறிகிற 2வது சூத்திரம் சிரேஷ்ட அப்படின்னு சூத்திரத்தினால ஸ்தாபிக்கப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அப்படி
தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வாயு மட்டும்தான். அதாவது தேகத்துக்குள்ள இருக்கிற வாயு மாத்திரம் சுரூபந்தான், அல்லது தற்கிரியாவா வாயு வியாபாரம். அதை விட்டுட்டு தனியா ஒண்ணு நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா அது சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா முக்கியம் திரவியங்கள்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றதுமா காயத்துக்கு அதுல கம் வாயு அந்த வாயுவோட சேர்ந்து இந்த முக்கியப்பிராணன் அதுக்கும் உற்பத்தி ஆகுது இங்கு சொல்லப்படுறது. அதனால வாயுவும் உற்பத்தி ஆகுது முக்கிய பிராணம் உற்பத்தி ஆகிறதும் இது ஒரு விசேஷம். விசேஷமான ஒரு ஸ்திதி வாயு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிறோம். அதனால இது இல்ல கிரியேன்னு சொல்லிட்டு போனாமே அதுவும் வராது. ஏன்னாக்கா பக்த திரவிய வர்க்கே பண்ணணுதான் திரவிய வர்க்கம் திரவியங்கள் தான் இங்க படிக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்கியத்தை பிராணம் மனது திரியங்கள் ஆகாசம் வாயு அது மாதிரி ஜோதிஷாடி தேஜோ மகாபூதம் அவரு ஜல மகாபூதம் இவைகள் அத்தனையும் திரவியங்கள். அந்த திரவியங்களுடைய படைப்பு அந்த விஷயத்துலதான் புராணம் படைக்கப்பட்டிருக்கு. அதுதான் படிக்கப்பட்டிருக்கு படைக்கப்பட்டிருக்கு படிக்கப்பட்டிருக்கு. அதனால திரவியங்கள் அந்த திரவியங்கள்ல இன்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால கிரியாத்வம் வராது வாயுனுடைய கிரியைன்னு சொல்ல முடியாது. திரவியத்துவம் இல்லைதான் திரவியத்துவம் தான் இங்க சொல்லணும். ஏன்னா பிராணன் கூட திரவியம் தான் கிரியாத்மகம் சொல்லக்கூடாது. கிரியையா இருக்குது வியாபாரமா இருக்குது சொல்லக்கூடாது. அது மாதிரி இந்த சரி போட்டோம் வாயுவும் வேண்டாம் கிரியையும் வேண்டாம் திரவியாந்திரம்னு சொல்லாமே வேற ஒரு திரவியம் வாயு மாதிரி தேஜஸ் மாதிரி வேற ஒரு திரவியம் சொல்லாமே அப்படின்னா அதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வஸ்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னாக்கா நம்ம எப்படி சொல்றோம் ஒரே வஸ்து ஒவ்வொரு நாளும் ஒரு அவஸ்தையை விட்டுட்டு இன்னொரு அவஸ்தையை எடுத்துக்கிறது ஒரு அவஸ்தையை விட்டுட்டு இன்னொரு அவஸ்தையை எடுத்துக்கிறது இதுதான் நாம சொல்றோம். அந்த மாதிரிதான் இங்கே வச்சுக்கிறோம். என்ன அவஸ்தை இவ வந்து வாயு கிட்ட இருந்து தேஜஸ் உண்டாரு வாயு அக்னிஹி அப்படின்னு வாயு கிட்ட இருந்து அக்னி உண்டாருது அக்னி வரும். அப்ப எப்படி வரும் வாயுவானது தன்னுடைய வாயுத்துவ அவஸ்தையை விட்டுட்டு தேஜஸ்துவ அவஸ்தையை அடையிறது அப்படின்னு சொல்லணும். இப்போ அந்த மாதிரி சொல்லச்ச அதுல பிராணத்துவ அவஸ்தையை அடையிறதுன்னு ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி வாக்கியம் இல்லையே வாக்கியமே இல்லை. அதனால அந்த கிரமத்துல பார்க்கணும். அந்த கிரமத்துல பார்த்தாக்கா இது நாங்க சொல்றது தெரியாது. முக்கிய பிராணன்றது தனி திரவியமாக ஆகாது. அது சொல்ற தேஜஸ்தே வாயு அக்னிஹி அப்படின்றது வாயு கிட்டேந்து தேஜஸ்து அவஸ்தை வருது அப்படின்னு சொல்லச்ச வாயு அவஸ்தா தேதி நமது வாயுத்துவ அவஸ்தையை தியாகம் பண்ற மாதிரி பிராணத்துவ அவஸ்தையை தியாகம் பண்ணி ஜலம் தேஜஸ் உண்டாச்சுன்னு இருக்கா? வாயு கிட்டேன்னு தேஜஸ் உண்டாரு அப்ப வாயுத்துவ அவஸ்தையானது போயிடும் தேஜஸ்துவ அவஸ்தையை அது அடையாது. அந்த திரவியம் அதே மாதிரியாக வாயுத்துவ அவஸ்தை போய் பிராணத்துவ அவஸ்தை வந்தது பிராணத்துவ அவஸ்தை போய் தேஜஸ்துவ அவஸ்தை வந்ததுன்னு வாக்கியம் இருக்கா? அந்த மாதிரி வாக்கியம் இல்லவே இல்லையே இல்லவே இல்லை. அதனால வாயு வாயு அவஸ்தா தெஜனவது இந்த பிராணம் இல்லை கதாபி எப்பொழுதும் எங்கேயுமே தியாகானே வாயுத்துவ அவஸ்தை தியாகம் இல்லை. பிராணம் சொன்னா நினைச்சுக்கோங்க அதுவும் காத்து தான் நமக்கு லோகத்துல பிரசித்தி பிராண வாயு அப்பான வாயு உதான வாயு சமான வியாதி ஞான வாயு அரசு சொல்லும் அஞ்சு வாயுக்குல இப்படி இவைகள் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா வாயு சொத்த கடிதமாவே இருக்கு ஆனால் விசேகமாக அதுக்குதான் மண்ணு சொன்னோம் ஒரே மண்ணு அந்த மண்ணிலிருந்து ஒரு கடமும் சுத்தியாச்சு மண்ணுதான் அது ஆனால் அது கடம் பேரு இன்னொன்னுக்கு சராவும் பேரு
இன்னொன்றத்துக்கு தீபம் பேர், மொத்த சக்தின்றும் அந்த பானைன்றும் ஒன்று பேர். இது காரணம் என்ன? அதனுடைய ஆகாரம், அதனுடைய கிரியை, இதெல்லாம் வச்சுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் இங்கேயும், அந்த மாதிரிதான் இங்கேயும். ஆகவே கதாபி எப்பொழுதுமே தியாக வாயுத்துவத்து தியாகமே இல்லை. அதனால ஏஷா பிராண தத்துவாந்திரம் வேற தத்துவமாகவும் சொல்ல முடியாது. அதனால வாயு காரியம் எப்படி தேஜஸ்தோ அது மாதிரி வாயுவை காட்டிலும் தத்துவாந்திரம் இந்த புச்ச பிராணம் அதுவும் வாயுனுடைய காரியம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி தத்துவாந்திரம் இல்லையே, இங்க இல்லவே இல்லை. அந்த மாதிரி படிக்கப்படவே இல்லை. அதனால வாயு விசேஷம்தான் இந்த முக்கிய பிராணத்து. வாயு விசேஷத்தினா இங்க அடைஞ்சிருக்குது. வாயுனுடைய விசேஷம்தான் முக்கிய பிராணம். அதற்கென்னா வேற எதுவும் தனியா சொல்லக்கூடாது. அதனால என்ன எடுத்தோ, திரவியாந்திரமும் இல்லை, சாதாரண வாயுவும் இல்லை, அதே மாதிரியாக வாயுனுடைய கிரியையும் இல்லை. வேற என்னது அப்படின்னாக்க, வாயுனுடைய ஒரு அவஸ்தா விசேஷம், ஒரு நிலை, அது முக்கிய பிராணம். ஏன் அந்த மாதிரி தனியா பிடிக்கப்படுறது அப்படின்னாக்க, உபகரண விசேஷம். எப்படியான இவைகள்லாம் உபகரணமா இருக்கோ, இந்திரியங்கள், உடம்பு, அது மாதிரி இருக்கு என்ன சூத்திரகாரன் சொல்ற. அதனால எல்லாமே இங்க சொல்லப்பட்டதெல்லாம் இந்த கிரமம் தான். ஆகவே இது ஒரு திரவியம், அதனால கிரியை இல்லை. ஆனால் திரவியாந்தரம் இல்லை, வாயுவை காட்டிலும் வேறுபட்ட திரவியம் இல்லை, வாயுனுடைய ஒரு நிலைதான் அப்படின்னு சொல்றத இந்த ஸ்லோகத்தினால் சொல்கிறேன். பிராண ஜனிதையுமாத்திரம்ேகாந்தியவர்க்கே படனதவுச்சிதம்ேஜஸ்வாயுவஸ்தாஜனவதிகாசூத்திரே. இதுக்கோசரம் ஒரு நாள் தனியா எடுத்து போயிட்டா முடிஞ்சு. அதனால சில பாருங்க, வாயு முதல் சூத்திரம், இதுல நாலு சூத்திரங்கள் இருக்கு இந்த அதிகரணத்துல. அதுல முதல் சூத்திரம் வாயு கிரியே, இந்த முக்கிய பிராணனானது வாயுவோ அதனுடைய கிரியையோ இல்லை, வாயுவோ அதனுடைய கிரியையோ இல்லை. ஏன் அப்படின்னாக்க, பஞ்சவர்த்தி பிராணம் என்ற கோயிலும் அஞ்சு இருக்குது, அஞ்சு இருக்கு. அந்த அஞ்சிற்கே பிராணபிராண தியான உதானம், அதுல இந்த முக்கிய பிராணனானது வாயு இல்லை. அந்த வாயு அசையறதோ இல்லையோ, காத்து அடிக்கிறதே, அந்த ஒரு வியாபாரமா அப்படின்னு அதுவும் இல்லை. ஏன் பிரதக உபதேசம் ஏதாச்சாயுதே பிராண மனசர்வேந்திரியான கம் வாயு அப்படின்னு வாயுவையும் பிராணனையும் ஒரே மாதிரி படிச்சிருக்கு. உபதேசம் தனித்தனியாக உற்பத்தி சொல்றது இல்லாத போனா முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி சொன்னது வியர்த்தமா போயிடும். அதனால முக்கிய பிராணன்றது வாயுனுடைய விசேஷத்தை அடைந்தது அப்படின்னா, இது முதல் சூத்திரத்துக்காக. இரண்டாவது சூத்திரம், சக்ஷுராதி வத்துங்கோ சகதிஷ்டியாதித்யா. அக்னின்றது வாயுனுடைய விகாரம், வாயு கிட்டே உற்பத்தி ஆனது. அந்த மாதிரி இந்த பிராணன்ல பஞ்சபூதத்துல உள்ள வாயுனுடைய பரிணாமம் தான் ஒரு பூதமா இருக்கட்டுமே. எப்படியானால் ஒரு அக்னி, ஒரு அக்னியானது பிராணன வாயு கிட்டேந்து உற்பத்தியான விகாரமா இருக்கக்கூடிய ஒரு திரவியம், தனி திரவியம் சொல்றோமோ அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ற. தூங்கிறது பூத விசேஷம் இல்லை, தனியா தனியா ஒரு திரவியமா சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, சக்ஷுராதி வந்து கண்ணு காது இவைகள்லாம் எப்படி நமக்கு உபகரணமும் இருக்கோ, இந்திரியங்கள்லாம் எப்படி உபகாரமா இருக்கோ, அந்த மாதிரி இந்த பிராணன் முக்கிய பிராணனும் நமக்கு உபகரணமே.
என்ன சகசிஷ்டியாதித்யா சிருஷ்டி அப்படின்னு என்ன அர்த்தம் உபதேசம் சிருஷ்டி சாசனம் இதெல்லாம் உபதேசம் சொல்றது என்னது அப்படின்னா இந்த பிராணனமானது உபகரணம்ன்றது என்னென்ன இந்திரியங்களோட கூட இந்த முக்கிய பிராணனானது இங்க சொல்லப்பட்டிருக்கு உபகரணமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால ஏன்னா ஏதஸ்வாத்தியாயே பிராண மனஸ்பர்வேந்திரியான்னு அது அதனால எந்த ஒரு முக்கிய பிராணனானது அப்படின்னு தனியா சொல்றது சாந்தோக்கிய வருடத்துலாம் அதனால சக்ஷுராதி அவன் சிருஷ்டியாதி ரெண்டு ஆதி இருக்கு சக்ஷுராதின்றதுனால சோத்திரேந்திரியம் சகிந்திரியம் இவைகள்லாம் சகசிருஷ்டியாதின்னு ஆதி இருக்கு அந்த ஆதி சத்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா எந்த ஒரு முக்கிய பிராணன் அப்படின்னு சிறப்பா தனியா ஸ்பெஷலா சொல்றது சாந்தோக்கிய வருடத்துல அதனால அது இங்க தெரிஞ்சுக்கணும் அதனால வாயு அந்த வாயுனுடைய ஒரு அவஸ்தா பண்ண அவஸ்தா நிலை நிலையை அடைஞ்சதுதான் இந்த முக்கியப்பிராணன்றது அதுதான் இங்க இருக்கு அதனால சக்ஷுராதி சகசிஷ்டியாதி கூடவே அவைகள்லாம் கூடவே அவைகள்லாம் படிக்கப்பட்டிருக்கு இந்திரியங்களோட கூட உபகரணமாக இந்த பிராணனும் படிக்கப்பட்டிருக்கு உபதேசப்பட்டிருக்கு அதனால இது இந்த வாயு வாயு வேற வாயுன்ற ஒரு மகாபூதம் இருக்கு அது வேறு அதே மாதிரி இந்த இந்த முக்கிய பிராணன்றது வேறு அப்படின்னு ஏன்னா இந்த சாதாரண வாயுனால நம்ம உடம்பு தெரிக்கப்படுறதில்லை முக்கிய பிராணனாலதான் வாயு இந்த உடம்பு தெரிக்கப்படுறது அது மாதிரி இந்திரியங்களும் இந்த முக்கிய பிராணனாலதான் தெரிக்கப்படுறது அந்த கணக்குல நாம் பார்க்கணும் அதனால இது பஞ்சபூதங்கள்ல கிடையாது ஏன்னா பிராண சம்பாதனங்கள்னா இந்திரிய அந்த கதை சொன்ன பாருங்க ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை வந்துருச்சு இந்திரியங்கள் பிராணன் இவர்கள்லாம் சண்டை வந்துருச்சு ஆனாவஸ்தி ஆந்தாவஸ்தி அகம் சேகத்தே விரதமானா அப்ப உடனே பிரம்மா கிட்ட போய் கேட்கறது நல்லா யாரு பிரம்மா சொல்ற யாரு இல்லைன்னா உங்களால இருக்க முடியாதோ அவர் தான் உங்களுக்கு வசதி உங்களுக்குள்ள ஒவ்வொரு இந்திரியங்களும் ஒரு வருஷம் வேலை செய்யாம இருக்கு ஆனா எல்லாம் நல்லா இருக்கா அதே முக்கிய பிராணன் கிளம்பச்ச எல்லாம் ஒண்ணா கிடைச்சது ஏன்னா இவங்களுக்குள்ளதான் சண்டை பூதங்களுக்குள்ள வரல பாருங்க அதனால உபகரணங்கள் எவைகளோ அவைகளுக்குள்ளதான் இருக்கு அதை வச்சுதான் இங்க இருக்கு அதனால இங்க வந்து முக்கிய பிராணனை இந்திரியங்களோட சேர்ந்து உபகரணங்களான இந்திரியங்களோட சேர்ந்து இவைகள்லாம் படிக்கப்படும் அதனால இந்த முக்கிய பிராணன் இருந்தாதான் உடம்பானது தரிக்கப்படும் இந்திரியங்கள் தரிக்கப்படும் பிராணன் வந்து இருக்கிற வரையும் தான் நமக்கு உடம்பு கிடைச்சு அதனால சக்ஷுராதிக சூத்திரம் சகதிர்த்தி ஆதித்ய அப்படின்னு ரெண்டாவது சூத்திரத்தினால இது இவைகள் இல்லை பூதங்கள் இல்லை தனி திரவியம் இல்லை அப்புறம் அகரணத்வாச்சன தோஷ சதாஹி தரிசயதி முக்கிய பிராணன் இருக்கு கண்ணுங்கிற இந்திரியங்கள் உபகரணமா இருக்குன்னு சொன்னோம் அப்படியானாக்க இது என்ன என்ன உபகாரம் பண்றது எதுவுமே உபகாரம் இல்லையே அகரணத்வாச்ச உபகாரம் எதுவும் பண்ணலையே இன்னும் கண்ணுன்றோம் கண்ணுன்னு என்ன பண்றது பாக்குறது காதுன்னு கேட்கறது இந்த மாதிரிலாம் லோகத்துல இருக்கோ இல்லையோ நம்ம அனுபவிக்கிறவங்க அப்ப முக்கிய பிராணம் என்ன பண்றது எதுவுமே பண்ணலையே அப்படின்னாக்கா அகரணத்வாச்ச இந்திரியமா இல்லை உபகரணம் நேரம் பார்க்கப்படுறது இல்லை அதனால இது தோஷமா அவன் சொன்னா என்ன தோஷா அது தோஷம் தோஷம் கிடையாது என்ன சதாஹித செய்தி முக்கிய பிராணன் ஜீவனுக்கு ஒரு உபகரணம் ஸ்ருதியை சொல்லிட்டு என்னன்னே சர்வமிதம் பாபிஷ்டதரம் பவதின்னு வாக்கியம் அதாவது இந்த முக்கிய பிராணம் கிளம்பிடுச்சோம்னாக்க இந்த கண்ணு காது மூக்கு உடம்பு கிடம்பு எல்லாமே பாபிஷ்டதரம் ரொம்ப நீச்சமா ஆயிடுமா முக்கிய பிராணம் போயிடுதுன்னா உடம்பே அழிஞ்சு போயிடும் இந்த முக்கிய பிராணம் இருக்கிற பிறகு தான் உடம்பு நல்லா இருக்கும் அதே முக்கிய பிராணம் போயிடுத்துனாக்க அவன் வந்து செது போயிடான்னு வருது செது போயிடான்னாக்க ஒண்ணுமே இருக்காதே எல்லாம் நாசமா போயிடுவேன் நீச்சமா போயிடும் அதனால இந்த முக்கிய பிராணம் தான்
இந்திரியங்களுக்கு சக்தியை கொடுக்கறது, உடம்ப தரிக்கிறது, அவட காரியங்கள்லாம் பண்ண வைக்கிறது. அதனால சகரணத்துவாச்ச தோஷம் ஏன்னா ததாகித தேதி வாக்கியம் திருடு போயிடும் சந்தோஷம் போயிடும். இந்த முக்கிய பாவம் கடைபிடிச்சோம்னாக்கா இந்த உடம்போ இந்திரியங்களோ எல்லாமே பாபிஷ்டதரமாயிடும், ரொம்ப நீச்சமா போயிடும். அதனால இந்திரியாதீனம் தான் நிகழ்ந்தான். இதை காட்டு வேற என்ன உபகரணம் வேணும்? அதெல்லாம் தனித்தனியா உபகரணம், கண்ணு பார்க்கும், காது கேட்கும், இதெல்லாம் தனித்தனியா. இங்க அப்படி இல்லை, எல்லாத்தையுமே தரிக்கிறது. நான் பிராணாயத்தை ஸ்திரி, பிராணனை தரிக்கிறதே இதுதான், பிராணனை தரிக்கிறதே இந்த, அதாவது பிராணனை தரிக்கிறதுன்னு நான் இந்திரியங்கள், இந்திரியங்களை தரிக்கிறது, உடம்ப தரிக்கிறது, நம்மளை எல்லா காரியமும் பண்ண வைக்கிறதெல்லாம் இதுதான். இதான் காரியம். இத்த காட்டுல வேற என்ன காரியம் இருக்க வேணும்? அதனால உபகரண தன்மைன்றது இருக்குது, நீ சொல்லக்கூடாது அது மாதிரி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கு. அதனால அகரணத்துவாச்ச நந்தோஷா சதாகி திரசி திரசி சூத்திரம் பஞ்சவர்த்தி மனோவர்த்தி உபதிஷ்யதே. சரி, பேர்லாம் வேறுபடுறது பாருங்க, பிராணன், அபானன், ஞானன், உதானன், சமானன்னுட்டு அஞ்சு இருக்குது. அஞ்சும் தனித்தனித்தமான அப்படி கிடையாது. ஏன்னா பஞ்சவர்த்தி மனோவர்த்தி உபதிஷ்டு மனசு மாதிரி, மனசுக்கு பேரே பாருங்க காமம், சங்கல்பம், ஆசை, ஸ்ரத்தை, அஸ்ரத்தை, நிச்சயம், நிச்சயமற்றது, வெக்கம், பயம், இதெல்லாம் இருக்கு. பிரதான பண்றது இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்போ இத்தனையும் இருக்கொள்ள இதுல ஒரே மனசுக்கு தான் காமன்னே பேரு, அதனுடைய காரியம் வேற. சங்கல்பம் பேரு, அதனுடைய காரியம் வேற. ஆசைக்கு வேற அர்த்தம், ஸ்ரத்தைக்கு வேற அர்த்தம், அஸ்ரத்தைக்கு வேற அர்த்தம். நிச்சயத்தன்மை நிச்சயமா இருக்கிறது, அநிச்சயமா இருக்கு. இந்த மாதிரிலாம் ஒரே மனசுக்கு எத்தனையோ விதம் சொல்றமே, அந்த மாதிரிதான் இங்கேயும். இங்கேயும் வந்து வேற வேற யாருக்கு ஒரே பிராணம் தான், அவைகள் பிராணம் தான், பிராண பான வியானோ தான சமானம் எல்லாமே பிராண பிராண இவே அப்படின்லாம் வாக்கி படிச்சு. அதனாலதான் பஞ்சவர்த்தி ஒரு முக்கிய பிராணம் தான், அஞ்சு நிலைகள் அடையிறது. அஞ்சு நிலை ஒரே ஞானம் எத்தனை நிலைகள் அடையிறது, ஒரே மனசு எத்தனை நிலைகள் அடையிறது, அதே மாதிரியாக ஒரே பிராணன் முக்கிய பிராணம் அதுவே அஞ்சு நிலைகளை அடைகின்றது. அதனால இதுல எந்த தோஷமும் இல்லை. ஆகவே முக்கிய பிராணம் இருக்கு. இந்த முக்கிய பிராணனானது வாயுவாகவோ கிரியையாகவோ இருக்க முடியாது. ஏன்னா தனியாக அது உதேசிக்க திரவியாந்திரமா இருக்குமா அப்படின்னு கிடையாது. அந்த திரவியாந்திரத்தும் வராது, அது ஏற்கனவே சொல்லிட்டு. அது மாதிரி கண்கள், கண்ணு, காது, மூக்குலாம் எப்படி நமக்கு உபகரணமா இருக்குமோ அந்த மாதிரி உபகரணமா இருக்கும். இல்லையே அது மாதிரி ஸ்பஷ்டமா இல்லையேன்னா ஏன் இல்லை? அது கணக்கே முக்கிய பிராணம் கணக்கே இல்லைன்னாக்கா இது நம்ம உடம்ப தரிக்கலாம் முடியாது, அபிஷ்டதனமா ஆயிடும். அது தெரியாது, காது போயிட எல்லாமே போயிடும், உடம்பே நசிச்சு போயிடும், நாசத்தை அடைஞ்சிடும், விகாரத்தை அடைஞ்சிடும். அதனால இது முக்கிய பிராணம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு உபகரணத்தம் சரீர தாரணம், இந்திரிய தாரணம், அதெல்லாம் இருக்கு. கடைசி அப்படின்னா எதுக்கு அஞ்சு லட்சி அஞ்சியா சொல்றமே பிராணபாரதி அனுதானம் சொல்றேன்னாக்க அது எப்படி அப்படின்னாக்க ஒரே மனசுக்கு எத்தனை வேதம் இருக்கு, ஒரே ஞானத்துக்கு எத்தனை வேதம் இருக்கு, அதை மாதிரிதான் இங்கு. அதனால ஒரே பிராணனே அஞ்சு விதமான நிலைகள், ஏன்னா அது உடம்புடுற காரியம் கட்டணும் அதுக்கோசம். அதனால எந்த விதமான தோஷமும் நம்ம சித்தாந்தத்தில் இல்லை. அதனால முக்கிய பிராணன் அப்படிங்கிறது மனசனுடைய அது வாயுனுடைய ஒரு விசேஷம், மனசனுடைய விகாரங்கள்லாம் எத்தனை இருக்கோ அந்த மாதிரி இவைகள்லாம் இருக்கு அப்படின்னு இந்த அதிகாரம் இதனால் ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குலதேவ.